சரி சரி Thank you.
வயதான பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, நமது சக ஆசிரிய சகோதரர்களே, இன்றைய நிகழ்வில் விருந்தினர்களாக வந்திருக்கும் நமது அழகியல்பாட உதவி கல்வி படிப்பாளர் கீதா மிஸ் அவர்களே, முன்னாள் இப்பாடசாலையின் அதிபர் நாகராஜா சார் அவர்களே, ஏனைய எங்களுடைய கால்கோல் விழா. கால்கோல் விழா என்று சொன்னாலே ஒரு ஆரம்ப நிகழ்வு. உண்மையிலே இந்த மாணவர்கள் முன்பள்ளியிலே கற்றுவிட்டு முறைசேர் கல்விக்காக நமது பாடசாலைக்கு முதல் முதலாக காலடி எடுத்து வைக்கிற இந்த நாள். எங்களுடைய பாடசாலையிலே 17 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த 17 மாணவர்களுக்கும் எங்களுக்கும் நல்ல துணிதுடிப்பான மிகவும் சந்தோஷமான பிள்ளை பார்க்க உண்மையிலே எங்களுக்கு நல்ல முதல் நாளே எங்களுக்கு நல்ல ஆக்டிவான பிள்ளைகளுக்கு நல்ல சந்தோஷமாக இருந்து பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வந்ததுக்கு அதுக்காக முதல்ல இந்த பிள்ளைகளை சேர்த்தவங்களது பெற்றோருக்கு இதற்கான நான் இந்த நிலையை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியராக இந்த இடத்துல வீட்டிற்கும் அது பெரஞ்சோதி மிஸ் ஜெயந்தி பெரஞ்சோதி மிஸ் அவர்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இந்த பார்த்திருப்பீங்க விளையாட்டு வீடு எல்லாம் அமைத்து ஏனைய செயற்பாடுகளை செய்து முடித்திருக்கிறார். அவ எல்லா சமூகத்தோடைய உங்களுடைய நல்லா பழகுவா எல்லாம் கதைப்பா சமூகத்தோட நன்றாக செய்வா. நீங்கள் தரமுண்டு பெற்றோர்கள் இந்த இடத்துல இவர்களை இந்த நேரம் அந்த டீச்சரோட தொடர்பு கொண்டு உங்களுடைய பகுதி தலைவர்கள் தெரியுமா உங்களுக்கு சிவராசிரியர் என்ன வேணுமென்றாலும் நீங்கள் அவர்களோட கதைக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய மாணவர்களின் கற்றலை இன்றைக்கு ஆரம்பமாகி தொடர்ந்து எங்களோட இந்த மாணவ தரமுண்டு மாணவ செல்வங்கள் தங்களுடைய நல்ல பெறுபவர்களை தங்களுடைய வாழ்க்கையை பெற்று எங்களோட வீட்டுக்கும் பாடசாலைக்கும் நாட்டிற்கும் பிரஜைகளாக வாழ இந்த இறைவனை வேண்டி என்னுடைய பிள்ளையை Thank you.
என்றார். ஐந்து அடிப்படையிலும் மாணவர்களது திறன்களை பரிசோதிக்கப்படும். தொடர்ந்து இந்த தவணை இறுதியிலே தான் இவர்களுக்கு எழுத்து மூலமான வேலைகள் ஆரம்பிக்கப்படும். இந்த தவணையிலே திட்டமிடப்பட்டதின்படி 24/3/2020 அன்றுதான் இவர்கள் கொப்பியிலே தமது கொப்பியிலே எழுத ஆரம்பிப்பார்கள். அதுவரைக்கும் கீறுறது, நிறந்திடுறது, புள்ளிகளை இணைக்கிறது போன்ற செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படும். பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் பிள்ளை பாடசாலைக்கு போனால் என்ன கொப்பியில் எழுதியிருக்கிறான் என்னதை தான் பார்க்கிறது. பிள்ளை கொப்பியில் ஒன்றும் எழுத இல்லைன்னா உங்கள் கற்றல் அறிவித்தல் செயற்பாடுகள் ஒன்றும் இடம்பெறவில்லை என்று தான் எண்ணுவார்கள். ஆனால் பிள்ளைகளின் திறன்களை பரிசோதிப்பதற்காக எடுத்து முன்னாயத்தங்கள் இடம்பெறும். முதலிலே பிள்ளைகளுக்கு பென்சில் பிடிப்பதற்கான பயிற்சி வழங்கப்படும். ஒரு நாளைக்கு பிள்ளைகளை இருத்தி பென்சில் என்ன மாதிரி பிடிக்கிறது, மேசையில கொப்பி என்ன மாதிரி வச்சிருக்கிறது, புத்தகம் என்ன மாதிரி வச்சிருக்கிறது, கதிரையிலே என்ன மாதிரி பிள்ளை இருக்க வேண்டும் என்ற பயிற்சிகள் தான் வழங்கப்படும். உங்கள் வீடுகளில் பிள்ளைகள் எல்லாம் எழுத சொன்ன உடனே உடம்பு பிடிச்சு கொண்டு நிலத்தில் படுத்துக்கிறது தான் எழுதுவார். அதுதான் இந்த இப்பதைய வருத்தங்களுக்கு முதல் காரணம். யாவருக்கும் கல்வியை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு அதற்கு தர நிர்ணயம் உள்ள ஒவ்வொரு முதன்மை நிலை இறுதியிலும் மாணவர்கள் கட்டாயமாக பாண்டித்யம் அடைய வேண்டிய அத்தியாவசிய கற்ற தேர்ச்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் ஒவ்வொரு முதன்மை நிலைகளும் ஒரே ஆசிரியரிடமே கல்வி கற்க வேண்டிய சூழல் காணப்படுகின்றது. 2007 முதல் முதன்மை நிலை ஒன்றிலேயே இரண்டாவது தேசிய மொழியில் இணைக்கப்பட்டுள்ளது. வாய்மொழி மூலமான இரண்டாவது தேசிய மொழி இணைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆங்கிலமும் வாய்மொழி மூலமான ஆங்கிலம் அவர்களது சுற்றாடல் பாடம் கணித பாடம் ஊடாக இணைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உங்களுக்கு தெரியும், இப்போ சிறு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிவிடும், அது விளையாட்டு போட்டி இல்லை செயற்பாட்டு மாணவம் போட்டிய மாணவர்கள் அந்த திறன்களை செயற்பட்டு மகிழ்வோம் ஊடாக அறியவது. அது 2007 நடைமுறைப்படுத்தப்பட்டது. காலையில் ஒவ்வொரு நாளும் 20 செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு இடம்பெறும். எனவே மாணவர்களின் எழுத்து வேலைகளை இந்த தவணையின் இறுதியிலே ஆரம்பிக்கப்படும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறும்.
நாளாக இன்றைய நிகழ்வின் விரதமாக இருந்துவிட்டோம். தென்மராட்சி கல்வி வலைய அழகியல் பாட உதவி கல்வி பணிப்பாளருமாகிய திருமதி விஜயரத்ன விஜிதா ஆரியரத்னம் அவர்களை அழைத்திருக்கிறார்கள்.